ಅರವಿಂದಲೋಚನ ಆರ್ಥ ಜನಾವನ ಅರವಿಂದಲೋಚನ ಆರ್ಥ ಜನಾವನ ಅರವಿಂದಲೋಚನ ಆರ್ಥ ಜನ all of you here this evening with the divine blessings of our Bhagavan. Bhagavan, Sai Bhavavin, அருளோடு உங்கள் அத்தனை பேரையும் இங்கே பார்ப்பதில் நான் மெத்தவும் மகிழ்ச்சி அடைகிறேன். I wanted Tamil translation particularly because it will reach out everybody. தமிழில் மொழிபெயர்த்து சொன்னால்தான் இவள் அத்தனை பேருக்கும் அவ்வளவு கிடைக்கும் என்பதை நான் மிகவும் பர்டிகுலராக இருந்தேன். I remember Swami arranging through translations in Kodaikanal. கொடைக்கானலில் சுவாமி சரியான ஒரு மொழிபெயர்ப்பை வேண்டும் என்று விரும்பியிருந்தார். That day what happened was it was Tamil New Year. அது தமிழின் வருடப்பிறப்பு ஆகவே அது சரியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். And that being Tamil New Year, somehow I was wearing new suit. எப்படி இருந்தாலும் எனக்கு அது புதிதாக இருந்தது. Baba said, why new suit today? Why new suit today? ஏன் இன்றைக்கு புது உடையோடு இங்கே வந்திருக்கிறாய் என்று கேட்டார். I told Swami, today is Tamil New Year. சுவாமி, தமிழ் முதல் வருடம் என்பதால் நான் புதிதாக வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். பாபா said, you are not a Tamilian. Why new suit? நீ ஒன்றும் டம்மி இல்லை, இதற்கு ஏன் புது உடை என்று கேட்டார். Then Baba again said, I know why you are wearing new suit today. நீ ஏன் புதிய உடையில் வந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என்றார். You know that I give a public speech and you can translate and all can see your new suit. என் பேச்சை நீ மொழிபெயர்க்க போகிறாய். Closer to you. மொழிபெயர்க்க போகிறாய், அப்போது எல்லோரும் உன்னை நோக்குவார்கள், பார்ப்பார்கள். ஆகவே நீ புது உடையில் வந்திருக்கிறாய். Then I smiled and kept quiet. நான் சிரித்து விட்டு சும்மா இருந்தேன். பாபா சார், I don't want to disappoint you. சாமி சொன்னார், நான் உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை. We have two translations today. நீ சரியான முடிவை செய்ய வேண்டும் என்றார். மேஜர் ஜெனரல் மகாதேவன் will translate into Tamil and you translate into English so that all can see in your new suit also. மேஜர் மகாதேவன் தமிழிலே மொழிபெயர்ப்பார், நீ ஆங்கிலத்திலே பேசு, அப்ப எல்லோரும் உன்னை பார்ப்பார்கள் என்று சொன்னார். I remember those moments, intimate conversation with Baba. சுவாமி அவரு இருந்த அந்த நெருக்கமான உரையாடலை இப்பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன். There in Madras, they were serving food without chutneys, pickles. They served food without pickles there, hot stuff. அங்கு விருந்து நடந்த போது ஊறுகாய் இல்லாமல் சிலவற்றை அவர்கள் பரிமாறினார்கள். Whereas I want pickles only, what to do? ஆனால் நானும் ஊறுகாய் வேண்டும் என்று விரும்பினேன். On the fifth day, Baba said, I know you have a problem with food. ஐந்தாவது நாள் சுவாமி சொன்னார், எனக்கு தெரியும் உனக்குள்ள சிக்கல் என்ன என்று. Tamilians don't eat pickles.
தமிழர்கள் குறிப்பாக ஊறுகாயில் விருப்பம் வைக்க மாட்டார்கள். Don't worry, tomorrow in Anjali Devi house we will have pickles. We are going for lunch there tomorrow. நீ தயங்க வேண்டாம், நாம் நாளை அன்பில் தேவின் வீட்டுக்கு போக போகிறோம், அங்கே உனக்கு ஊறுகாய் கிடைக்கும் என்று சொன்னார்கள். And there at her house Baba said I will sit down for a long time. You eat slowly. They will serve pickles, don't worry, he said. நீ ஒன்றும் தயங்க வேண்டாம், நான் உனக்காக காத்திருப்பேன், இங்கே உனக்கு ஊறுகாய் பரிமாறுவார்கள் என்றார். That is the love of Baba. சாமியுடைய பேரன்புக்கு அது ஒரு அறிகுறி. I also remember there in Madras going with Swami to the Abbotsbury compound. நான் சாமியோடு அபட்ஸ்பரி காம்பவுண்டுக்கு உடன் போகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. And a music program there. அங்கே ஒரு கச்சேரியும் இருந்தது. On the way the Tamilians devotees stood in a very very disciplined way. அந்த வழியெல்லாம் தமிழர்கள் மிகவும் ஒழுங்காக கைகூப்பிய நிலையில் நிறைவாக நின்றார்கள். I was the state president of Andhra Pradesh Satsa organization at that time. அப்போது நான் ஆந்திர பிரதேசத்தின் மாநில தலைவராக இருந்தேன். Swami told me this devotion as in Tamil Nadu is not there in Andhra. இங்க இருக்கிற தமிழர்களைப் போல அங்கே ஆந்திராவில் இருப்பதில்லை என்றார். See how disciplined they are. எவ்வளவு ஒழுங்காக இருக்கிறார்கள் என்று கவனி என்றார். See their devotion. அவருடைய பக்தியையும் நீ உற்றுப்பார் என்றார். What can I do? What can I do? சுவாமி, நான் என்ன பதில் சொல்வது? Then I said, Swami, in Andhra, there is no discipline, but in the place of discipline, there is extra devotion from me. அங்கே ஒழுங்கு குறைவு இருப்பது போல இருக்கும், ஆனால் அங்கே பக்தி இருக்கிறது என்பது உண்மை என்றார். Baba locked on a knack answer. No, it's not correct. இல்லை, உன் பதில் சரியில்லை என்று சொன்னார். Then we went to Abbotsbury compound. நாங்கள் திருப்ப ஆபஸ்கபரி போனோம். That evening Janaki rendered music program. அங்கே ஜானகி அம்மாள் பாட்டு கச்சேரி இருந்தது. And she sang some film songs also. அன்று அவர் சினிமா பாட்டும் பாடினார். And I was sitting close to Swami. அவர் சாமியின் அருகில் தான் இருந்தார். Swami was translating all the songs into Telugu to me. அன்று சுவாமி அந்த அம்மா பாடிய தமிழ் பாட்டு அத்தனையும் அவரே எனக்கு தெலுங்கில் முடிவெடுத்து சொன்னார். While she was singing there on the dais, he was looking at me and saying, சுவாமி, அவர் பாடிக்கொண்டிருக்கிற போது என்னை பார்த்து சில செய்கைகள் செய்தார், உனக்கு ஒன்றும் புரியவில்லையா கேட்கவில்லையா என்று. Then he translated in Telugu every stanza. ஒவ்வொரு பத்தியாக எனக்கு அவர் முடிவெடுத்து சொன்னார். I really think of those days. அந்த நன்னாளை நான் நினைத்து பார்க்கிறேன். At that time there was a boy by name Radhakrishnan from Pooti who stayed with Swami. சாமியோடு ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு பையன் ஊட்டியிலிருந்து வந்தவர் இருந்தார். ராதாகிருஷ்ணன் is a very very handsome boy. More than all the heroes of cinemas I have seen. He is such a handsome boy. Cinema actors-களை விட படத்தில் விட இவர் மிகவும் அழகாக இருப்பான். And he served Swami for 18 years. அந்த பையன் சுவாமிக்கு 18 ஆண்டு காலம் பணி செய்தார், சேவை செய்தார். He was taking care of all our laundry work. Sending all the clothes for to Dhobi and getting them, check the list. He was taking care of the guests also.
அங்கே இருந்த விருந்தினருடைய உடை மற்ற உடைகளெல்லாம் லாண்ட்ரிக்கு அனுப்பி திருப்பி வாங்கி கணக்கு வைத்துக் கொள்வது அவருடைய முக்கிய தொழில். One day, Radhakrishnan was taking bath. ஒரு நாள் அவர் குளித்துக் கொண்டிருந்தார். The washerman brought all the clothes. அப்பொழுது அந்த தொழிலாளி உடைகளை எல்லாம் கொண்டு வந்து விட்டார். I checked the list. நான் அந்த லிஸ்டை சரிபார்த்தேன். One suit of Radhakrishnan was missing. ராதாகிருஷ்ணனுடைய ஒரு சூட் அதில் இல்லை. I told several boys, Radhakrishnan, one suit is missing in the list. அங்கிருந்த சேவாதாரத்திடம் ராதாகிருஷ்ணனுடைய சூட் ஏன் இல்லை கவனி என்று சொன்னேன். Afterwards, Radhakrishnan came out. ராதாகிருஷ்ணன் குடித்து விட்டு வந்து விட்டார். He told those several. சேவாதாரிடம் அவர் பேசினார். Sir, don't worry, sir. All clothes are here. Anand Kumar does not know. And all are okay, he said. அவர் என்ன சொன்னார், எல்லாம் சரியாக இருக்கிறது, அதை பற்றி கவலை இல்லை என்றார். And he told me, sir, if you say one pair of clothes is missing, those several volunteers will cry. And when Radhakrishnan's suit is missing, they won't sleep, they won't eat also. So we should not give them trouble. So tell them everything is okay, don't worry, we can get another suit, what is there? அப்பொழுது ராதாகிருஷ்ணன் சொன்னார், என்னுடையது காணவில்லை என்று சொல்ல வேண்டாம், எல்லாரும் கவலைப்படுவார்கள், அதை பற்றியே பேசுவார்கள், ஆகவே அதை பற்றி பரவாயில்லை, என்னுடைய காணாவிட்டால் அதனால் ஒன்றும் இல்லை, இதே பேசியிருக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். That is the level of the devotion. அதுதான் பக்தியினுடைய சரியான இடம். So when I think of Tamil Nadu, I think of those incidents. Tamil Nadu பற்றி நான் நினைக்கிற போது அந்த கடந்த கால நினைவுகள் எனக்கு வருகிறது. I also remember our visit to Ooty. நான் ஊட்டிக்கு போனது பற்றியும் நினைக்கிறேன். Very cold place. மிக குளிரான இடம். In Andhra Pradesh, I belong to very, very hot place. உங்களுக்கு ஆந்திரா மிகவும் வெப்பமான இடம் என்று தெரியும். It's almost fire. அநேகமாக தீப்பிடிக்கிற அளவு அது கடுமையான ஒரு வெயில் காலம். I went to Ooty along with Swami. நான் ஊட்டிக்கும் சாமியோடு போனேன். It was shivering like anything. அங்கே மிகவும் நடுக்கமாக இருந்தது. Swami gave me one room to stay. எங்களுக்கு ஒரு அறை ஒதுக்கப்பட்டது. He said, this is your bed. இதுதான் உடைய படுக்கை என்றார். Here is your blanket. உன்னுடைய போர்வை இருக்கிறது என்றார். Come on, cover. எடுத்து போர்த்திக்கொள் என்றார். You lie down. படு, படு. Let me see. நான் பார்க்க வேண்டும் என்றார். Shivering. அப்போதும் நடுங்கிக் கொண்டிருந்தேன். Swami came out. சாமி வெளியே வந்தார். Ask for room heater to get there. அந்த அறைக்கு வெப்பம் ஊட்டுகிற கருவி எங்கே என்று கேட்டார். After some time again he came. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவரோடு இருந்தேன். You are still feeling cold. இன்னும் உனக்கு நடுக்கம் இருக்கிறது. I am bringing my own blanket for you, personal. அப்பொழுது சாமி சொன்னார், என்னுடைய எனக்கு இருக்கிற அந்த பொருளை உனக்காக நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். The blanket is of biscuit color. அது ஒரு பிஸ்கட் வண்ணத்தில் இருந்தது. At the center, dark brown pictures of trees, rivers, stones, deer jumping around, they are all printed. அந்த போர்வையில் மரம், கல், மற்ற சில இயற்கை காட்சிகள் எல்லாம் படமாக பிரிண்ட் பண்ணப்பட்டிருந்தது, அச்சிடப்பட்டிருந்தது. சுவாமி, வா, படு என்று சொன்னார். And then covered my body with a blanket. சுவாமியே தன் கையால் எனக்கு போர்த்தி விட்டார். Good night, sir. Good night, sir. இறுதியாக நள்ளிரவு வணக்கம் என்று சொல்லி எனக்கு செய்கை காட்டினார். That is Baba. அதுதான் சுவாமியினுடைய, பாபாவினுடைய அன்பு. That is his love for his devotees. அதுதான் பக்தர்களுக்கு அவர் காட்டுகிற பேரன்பு.
while talking to devotees there in Uti, பக்தருடைய சுவாமி பேசிக் கொண்டிருக்கிற போது ஊட்டியில் ராதாகிருஷ்ணன் சடன்லி கேம். ராதாகிருஷ்ணன் திடீரென்று வந்து விட்டார். He said, Swami, Swami, Sridevi is here in Uti. She wants to have your darshan tomorrow. Sridevi இங்கே வந்திருக்கிறார். அவர் நாளை உங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னார். And Swami said, no, let her not come. அதற்கு சுவாமி அவர் வர தேவையில்லை என்று விட்டார். I said, Swami, at least we will see her, let her come. சில பேர் அவர் வரட்டுமே நாங்களாவது பார்க்கிறோம் என்று விரும்பினார்கள். Baba said, don't say that. All the boys will be spoiled. No. Don't say that. அப்படி சொல்லாதீர்கள், சொல்ல தேவையில்லை. இளம் பிள்ளைகள் மனம் மாறும் என்று சொன்னார். Then they asked, Swami, why not? Sridevi is also your devotee. She can come and have her darshan. What is the wrong? You are getting that. You asked. So, he only has damnness to ask Swami. Others will afraid. யாருக்கு முடியாது. ஆகவே, ப்ரொஃபசர், ஏன் அவர் உங்களுடைய பக்தி தான், பக்தர் தானே, வந்து பார்ப்பது என்ன கெடுதி, வரத்தான் வந்தால் என்ன என்று கேட்டேன். Baba said, you see, when Sridevi comes, all villagers will be here, all police will be here, devotees will have no darshan of Baba, only Sridevi darshan. அப்பொழுது சுவாமி சொன்னார், ஸ்ரீதேவி வந்தால் போலீஸ் வரும், கூட்டம் இன்னும் கூடுதலாக இருக்கும், ஆனால் எல்லோரும் அப்புறம் ஸ்ரீதேவியை பார்ப்பார்கள், சாமி தரிசனம் தடைப்படும் என்று சொன்னார். அதுதான் சுவாமியுடைய நகைச்சுவை. And I also remember Swami there in Kodaikanal serving Palani Subramanyam Prasadam with his own hands. கூட்டிட்டு இருக்கிற போது சுவாமி பழனி பிரசாதத்தை, பஞ்சாமிர்தத்தை தானே எடுத்து பக்தர்களுக்கு வழங்கினார். பழனி பிரசாதம் அப்பா, பழனி பழத்தில் செய்யப்பட்ட இதுன்னு தான், பழனியிலேருந்து வந்ததுன்னு ஒரு அர்த்தம். அதனால ரெண்டையும் சுட்டி காட்டினார். சாமி ஈட்டிங் பிரசாதம் டெலிஷியஸ்லி. சுவாமி அவரும் அதை எடுத்து உண்டார். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். திருப்பியும் கொண்டு வர சொன்னார். எக்ஸ்ட்ரா பிரசாதம் திருப்பவும் தா தா என்று கேட்டார். How can I forget those days? அந்த நன்னாட்களை எப்படி மறக்க முடியும்? Then Kodaikanal Swami acquired some extra land around Sai Shruti building. Sai Shruti பங்களாவை ஒட்டி புதிதாக சில நிலங்களையும் சுவாமி வாங்கினார். And he asked Sevadal to dig the land and get it ready. சுவாமி அங்கே இருக்கக்கூடிய சேவாதர்களை பார்த்து செம்மைப்படுத்த சொன்னார், சரிபடுத்த சொன்னார். சேவாதர்கள் ஆர் வர்க்கிங். அவர்கள் எல்லாம் வேலை செய்தார்கள். I too went there. நான் அங்கே போனேன். Actually, I was not doing anything. நான் தனியாக ஒன்று செய்துவிடவில்லை. Swami came there. சுவாமி அப்பொழுது வந்தார். ஓ ஆக்டர், ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ வர்க்கிங் ஹியர்? சுவாமி என்னை பார்த்து கேட்டார், ஏ நடிகனே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். After some time, சில கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு, they distributed ice creams to Sevadal people. Sevadal தொண்டர்களுக்கு ஐஸ்கிரீம் வழங்கப்பட்டது. I too received one cup. நானும் ஒன்று பெற்றேன். After that we went inside. பிறகு உள்ளே போனோம். Swami was standing there. அங்கே சுவாமி உள்ளே இருந்தார். He was distributing ice creams to college boys. கல்லூரி மாணவர்களுக்கு அவரே கொடுத்து கொண்டிருந்தார். I stretched my hand. நான் என் கையை மீட்டினேன். No. You are eaten outside, I know.
இன்ன முன்பே வாங்கி வெளியே சாப்பிட்டு விட்டாய பின் என்ன என்றார். Then I said, நான் சொன்னேன், சுவாமி, I did not say that I have not eaten outside. சுவாமி, வெளியே நான் ஒன்று வாங்கவில்லை என்று ஒன்று மறுக்கவில்லையே. Then why are you stretching your hand now? பின்னே நீ நேரத்தில் இப்பொழுது முன்பே சாப்பிட்டு விட்டாய் என்றால் கையை நீட்டுகிறாய் என்றார். சுவாமி, ஐஸ்கிரீம் அவுட் சைட் இஸ் கிவன் பை சேவாளர் வாரண்டி. ஐஸ் கிரீம் இன்சைட் இஸ் கிவன் பை யூ, சோ இட் இஸ் பிரசாத். வை ஷுட் ஐ லீவ் இட் சான்ஸ்? வெளியே சேவாளர்கள் கொடுத்தார்கள், இங்கே ஐஸ்கிரீமை சுவாமியாகிய நீங்கள் கொடுக்கிறீர்கள். நீங்கள் கொடுக்கிற போது பிரசாதமாக மாறுகிறது, ஆகவே நான் ஏன் கேட்க கூடாது என்று திருப்பி கேட்டேன். இது என்ன? அது அவ்வளவு மிகவும் நன்றாக இருக்குது சுவாமி என்று நான் பதில் கொடுத்தேன். பின்னர் ஒன்றுக்கு பதிலாக எனக்கு இரண்டு கொடுத்தார். Really, I had very, very pleasant time with Swami in Tamil Nadu. தமிழ்நாட்டில் இருக்கிற போது சாமியோடு நான் கழித்த நாட்கள் மிகவும் இன்பமானவை. சுந்தரம் என்ற நம்முடைய அந்த இடத்தில் சாமி ஹஸ் ஷோன் மீ ஹிஸ் ஜூலா. அங்கே அவர் ஜூலாவில் இருந்தார், ஊஞ்சலில் இருந்தார். இது இஸ் இட் குட்? அது அழகு தானே, நல்லா இருக்கா? ஐ டோல் சுவாமி, நோ சுவாமி இஸ் நாட் பியூட்டிஃபுல். இல்லை சுவாமி, இது அழகாக இல்லை. ஏன் அழகான ஒன்று இல்லை என்று சொல்லுகிறாய்? நீங்கள் இது இருப்பதனால் தான் அது அழகை தவிர, இல்லை என்றால் அது ஒன்றும் அழகில்லை. ஜூலா ஒன்றும் அழகில்லை. பிறகு அதில் அமர்ந்தார். இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சியா? எனக்கு ஏப்பா அந்த ஊஞ்சலை நான் அசைத்து ஆட்ட வேண்டும், அப்பொழுதுதான் எனக்கு அது மகிழ்ச்சி என்றேன். அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். வா, இங்கே வா என்றார். There are sweets from Italy. இத்தாலியிலிருந்து வந்த நல்ல இனிப்பு இருக்கிறது. Italian sweets are nice. அனோம் இனிமையானது. You go and eat there. போ, எடுத்துக்கொள் என்றார். No, no, Swami, I don't want. நான் அதை விரும்பவில்லை. Why? ஏப்பா? Swami, if you give me, I'll eat any number. நீங்க கொடுத்தால் எத்தனை வேண்டுமானால் நான் எடுத்துக்கொள்வேன். Because they are all from bakery shop. If you give, that is prasadam. நீங்கள் கொடுத்தால் அது பிரசாதம், இல்லை என்றால் பேக்கரிகளுக்கு வந்த ஒரு சாதாரண பொருள். பிறகு பலவற்றை எடுத்து மூன்று எனக்கு தந்தார். இவையெல்லாம் கடந்த காலத்தின் இனிய நினைவுகள். கொடைக்கானல் பலவற்றை எங்களுக்கு அவர் தெரிவித்திருக்கிறார், காட்டியிருக்கிறார். I don't want to repeat them all. எல்லாவற்றையும் நான் சொல்வதற்கில்லை. Because they are all available in my thoughts, kept in the website. என்னுடைய வெப்சைட்டில் அத்தனையும் இருக்கின்றன. SaiWisdom.com. SaiWisdom.com என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். Last year about this time in America, I contacted some Tamil software engineers. They are from Madras. அமெரிக்காவில் நான் இருந்தபோது தமிழ் சிலவற்றை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. அங்கே இளைஞர்கள் இருந்தார்கள், திருமணம் ஆகாதவர்கள், வெரி குட் பாய்ஸ், நல்லவர்கள், குட் சேவகர்கள், நல்ல தொண்டர்கள். அவர்களை நான் கேட்டுக்கொண்டேன், நீங்கள் என்னுடைய பேச்சை தமிழில் மொழிபெயர்த்தால் அதை வெப்சைட்டில் ரெக்கார்ட் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். Because in the website, all my talks are available
in 10 to 11 international languages. இரவு 10 மணிக்கு மேல் உலக அளவு அத்தனையும் அந்த இன்டர்நெட்டில் உங்களுக்கு பார்க்க முடியும். Tamilians are international community. தமிழர்கள் எப்பொழுதுமே இன்டர்நேஷனல் உலகம் பார்க்கிறவர்கள். They are there everywhere all over the world. எல்லா இடத்திலும் அவர்கள் நகர எல்லா நாட்டிலும் இருக்கிறவர்கள். To my knowledge and experience, thousands of Tamilians are God-fearing, God-loving people. நூற்றுக்கு நூறு தமிழர்கள் என்னுடைய அறிவுப்படி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி அவர் நல்ல தெய்வ பக்தி உள்ளவர்கள். They love the culture, tradition very much. அவர்கள் தொடர்ந்து வருகிற மரபுகளை நல்ல இயல்புகளை விரும்புகிறவர்கள். Nowhere you find a temple in the premises of a hotel, only in Tamil Nadu, which speaks of their devotion. Repeat, please. You see, we don't find temples in any hotel. But in Madras, you find some Ganesh temple in hotel. Yes, yes. They are devoted people. வேற எங்குமே ஹோட்டல்களில் கோயில்களை பார்க்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் ஹோட்டல்களிலும் கோயில்கள் அங்கங்கு இருக்கும். அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். Or Madura, they don't open their shops without going to the temple. கோவிலுக்கு போகாமல் ஸ்ரீரங்கத்திலோ மற்ற இடத்திலோ இருப்பவர்கள் தங்கள் கடைகளை திறப்பதில்லை. So they are highly devoted people. அவர்கள் மிகவும் பக்திமான்கள். So I requested these boys in America to translate my talks into Tamil so that we will keep them in website. And all Tamilians all over the world will be benefited by them. ஆகவே அமெரிக்காவில் இருக்கிற நண்பர்கள் தமிழ் நண்பர்களை நான் கேட்டுக்கொண்டேன், என்னுடைய பேச்சை நீங்கள் தமிழில் மொழிபெயர்த்தால் அதை வெப்சைட்டில் வையுங்கள், தமிழர்கள் உலகம் முழுக்கும் இருப்பவர்கள் பார்த்து ரசிப்பார்கள் என்று கேட்டுக்கொண்டேன். Somehow it did not materialize. ஆனால் அது எப்படியோ சரியாக நடைபெறவில்லை. The boys are very keen. அவர்கள் குறிப்பாக இருந்தார்கள். Perhaps it was not the right time. அது அவர்களுக்கு சரியான நேரமாக அமையவில்லை. So since many youngsters are here, இங்கே மிகவும் இளையவர்கள் இருக்கிறீர்கள். As you know, many youth in Tamil Nadu. இன்னும் பல இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். You can choose two or three volunteers to translate my talks into Tamil, which will be put in website, so that all Tamilians all over the world will be benefited by them. உங்களில் இருக்கிற சிலரேனும் இதற்காக வந்து அந்த காரியத்தை ஈடுபட்டு செய்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் அதனால் பயனடைவார்கள். So please send an email to saiminister.com expressing your willingness to translate into Tamil for the benefit of Tamilians. உங்களுடைய நன்மைக்காக இதில் அதிக அக்கறை செலுத்துகிறவர்கள் இந்த என்னுடைய இந்த அட்ரஸுக்கு இந்த முகவரிக்கு உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Ladies also can help us. இந்த வகையில் மகளிரும் பெண்களும் உதவி செய்யலாம். But we have good number, so it will go on without any interruption or obstacle. எந்த தடையும் இல்லாமல் இந்த தொண்டு நடப்பதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I am happy that you are here to attend Maha Divya Samadhi Day of Baba. சுவாமியின் மகா சமாதி நாளில் நீங்கள் எல்லாம் இங்கே வந்து குழுமியதை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். I am happy that you are here to pay your tributes, homage to Maha Samadhi. உங்களுடைய மரியாதையும் அன்பையும் பிரியத்தையும் காட்டுவதற்காக நீங்கள் வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. God is everywhere. எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கிறார். But Samadhi is here. ஆனால் சமாதி வேறு எங்கும் இல்லை. Why should you come here? பின் ஏன் நீங்கள் இங்கே வந்தீர்கள்? Lord Venkateswara is everywhere. கடவுள் வெங்கடேஸ்வரா எங்கும் இருக்கிறார். Why should you go to Tirupati? பின் நாம் ஏன் திருப்பதிக்கு மட்டும் போகிறோம்? Shiva is everywhere.
Shiva எங்கும் இருக்கிறார். Why should you go to Kashi? நீங்கள் ஏன் காசிக்கு மட்டும் போக வேண்டும்? Why should you go to Amarnath, Badari? Why? பத்ரிநாத், அமரி, அமர்நாத் போன்ற இடங்களுக்கு ஏன் போகிறோம்? Lord Vishnu is everywhere. விஷ்ணு எங்கும் இருக்கிறார். Why should you go to ஸ்ரீரங்கப்பட்டினம் திருச்சி? நாம் ஏன் ஸ்ரீரங்கப்பட்டினம் திருச்சிக்கு போக வேண்டும்? Why? ஏன்? பாபா இஸ் எவ்ரிவேர். பாபா எல்லா இடமும் இருக்கிறார். Why do you go to Shirdi? நீங்கள் ஏன் சீரடிக்கு மட்டும் போக வேண்டும்? Why do you see the Samadhi? ஏன் அங்கே போய் பார்க்க வேண்டும்? Did you put these questions to yourself? இந்த கேள்வி நீங்களே எழுப்பிக் கொடுக்கிறீர்களா? What happens is, அதற்கு என்ன விடை என்றால், God is everywhere. இறைவன் எங்கும் இருக்கிறார். God is in everyone. எல்லாரும் உள்ளத்திலும் இருக்கிறார். Because of our attachment, நம்மிடத்தில் இருக்கிற அந்த பற்று மரியாதை, because of our senses, நம்முடைய அந்த ஆர்வம், because of our responsibilities, நம்முடைய கடமை, because of attractions of the world, நமக்கு இருக்கிற அந்த கவர்ச்சி, because of the family, நமக்கு இருக்கிற அந்த குடும்பம், we do not recognize God within us. நம்மிடத்திலே கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் உணர்வதில்லை. Then what should we do? பின் என்ன செய்வது? Then we come to Samadhi. நீங்கள் இங்கே மகா சமாதிக்கு வந்தால், pray to Samadhi. இங்கே நீங்கள் பிரார்த்தனை செய்தால், your inner God, your own inner God, உங்கள் மனத்துக்குள் இருக்கிற அந்த இறைத்தன்மை தானே எழுப்பப்படும். Electricity is everywhere. மின்சாரம் எங்கும் இருக்கிறது. All of you have cell phones. All of them have mobile phones. எல்லாரிடமும் மொபைல் இருக்கிறது. When the batteries are gone out, what do you do? பேட்டரி இல்லை என்றால் ஒன்றும் பயனில்லாமல் போய்விடுமே. You take charger and charge the battery. உடனே அது செயலை செய்ய வேண்டும் என்றால் அந்த சார்ஜ் போட்டு அதை அதற்கு நீங்கள் மின்சாரம் ஊட்ட வேண்டும். Why? ஏன்? எலக்ட்ரிசிட்டி இஸ் எவ்ரிவேர். எங்கும் இருக்கலாம். Why charger? சார்ஜ் இருந்தால் தான் அதுக்குள் பேச முடியும். God is in everyone. இறைவன் எல்லாரும் உள்ளத்திலும் இருக்கிறார். Let us charge our batteries. The charger, பகவான் ஸ்ரீ சத்யநாராயணன். நாம் இங்கு வந்து பார்க்கிற போதுதான் நமக்கு அது சார்ஜ் ஆகிறது, அது வேலை செய்கிறது. There are bulbs, lights in every room. எல்லா இடத்திலும் ஒளி பல்ப் இருக்கிறது. Here is a main meter there. மெயின் மீட்டர் இங்கே இருக்கிறது. If you switch on the meter, நாம் மீட்டரை you get light everywhere. நாம் சுவிட்ச் போட்டால் எல்லா இடத்திலும் எரிகிறது. That main meter is Mahasamadhi. மெயின் மீட்டர் என்பது இங்கே மகாசமாதி. And we are only bulbs. நாம் எல்லாம் வெறும் ஒளி உமிழ்கின்ற பல்ப். We have light on the face. If you switch on the meter, Samadhi. சமாதிக்கு வந்து நின்றால் தான் அந்த ஒளி உங்களுக்கு கிடைக்கும். There is Kaveri. காவேரி யார் உங்களுக்கு தெரியும்? You get Kaveri water. காவேரி தண்ணீர் இருக்கிறது. You have got taps in your houses. உங்கள் வீட்டிலும் குழாய்கள் இருக்கின்றன. Open the tap. நாம் அதை திறந்தால் you get same Kaveri water. அதே காவேரி ஆற்றின் தண்ணீர் கிடைக்கும். If there is no water in Kaveri, அங்கே காவேரியில் தண்ணீர் இல்லை என்றால் the tap may be silver tap or gold tap, useless. உங்களிடத்தில் இருக்கிற இது சில்வர் டேப்பாக இருந்தாலும் தங்க டேப்பாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. காவேரி சச்சுசாலி திவ்ய மகாசமாதி. இந்த காவேரி போலத்தான் தானுடைய மகாசமாதி. We are all the taps. நாம் எல்லாம் வெறும் குழாய் குழாய்கள். Open the tap. அந்த குழாய்களை திறந்து விட்டால் what is opening? குழாய் திறப்பு. What is opening? குழாய் திறப்பது என்பது என்ன? By singing. That singing is opening the tap. நீங்கள் பாடுவது தான் அந்த ஓபன் பண்ணு அதை திறப்பது போல. Then you get water. பிறகு நமக்கு நீர் கிடைக்கிறது.
When you open the chat by singing it slowly, Pibale Rama Rasam, Sai Rasam, Pibale, drink and drink. நாம் அப்படி பாடினால்தான் நீங்கள் அந்த டேப்பை ஓபன் பண்ணுவது போல சாயுடைய அருள் நமக்கு வரும். That's what the bhajan song this evening. இங்கே நாம் அந்த பஜன் பாடல்களை கேட்கலாம். சச்ச சாயி பாதாமிருதம் பஜனே மானச நிரந்தரம் பஜனே மானச நிரந்தரம் சச்ச சாயி பாதாமிருதம் பஜனே மானச Bhajare manasa nirantaram. Sing his glory mentally forever. எப்பொழுதும் நாம் பாடுவது தான் நம்முடைய மனத்துக்கு அவருடைய திருவடியில் இருந்து அமிர்தம் கிடைக்கிறது. அதுதான் மகாசமாதி. பாதாமிருதா இஸ் யுவர் ஹாப்பினஸ் பிளிஸ். அவருடைய திருவடி எல்லையில்லாத மகிழ்ச்சியை தருவது. எப்பொழுது கிடைக்கும்? When you sing his glory mentally continuously, you will get சச்ச சாயி பாதாமிருதம். When you sing his glory, you will get that nectar, that honey, that அமிர்தா. இறைவனுடைய பெரும் புகழை நாம் பாடுவதன் மூலம் அந்த அமிர்தத்தை நாம் நுகரலாம், அனுபவிக்கலாம். அன்பர்களே, நண்பர்களே, நீங்கள் இங்கே வந்திருப்பது சுவாமியுடைய அந்த மகா சமாதியை தொட்டு வணங்குவதற்கு. சிங்கிங் இஸ் க்ளோரி. அவர் புகழை பாடுவது பாட்டு. சேம் சாய்ராம். சாய்ராம் என்று சொல்ல வேண்டும். From samadhi, சுவாமியுடைய சமாதியில் இருந்து. Out of samadhi, சுவாமியுடைய அந்த சமாதியில் இருந்து. You will get, நீங்கள் பெறுவது. பாதாமிருதம். You get that அமிர்தா. Out of samadhi, அந்த சமாதியில் இருந்து நீங்கள் அமிர்தத்தை பெற முடியும். That purpose you come here. அந்த ஒன்றுக்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். We have so many problems in life. நமக்கு எத்தனையோ சிக்கல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. Simple example. ஒரு சின்ன உதாரணம். You write a letter to London. ஒரு கடிதம் நீங்கள் லண்டனுக்கு அனுப்புகிறீர்கள். You write a letter to Madurai. மதுரைக்கு அனுப்புகிறீர்கள். You write a letter to Kanyakumari. கன்னியாகுமரிக்கு எழுதுகிறீர்கள். Write a letter to Paris, America. பாரிஸ்க்கு அனுப்புகிறீர்கள். But same post box put all the letters there only. வேறு ஊருக்கு நீங்கள் எழுதினாலும் நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பது ஒரே ஒரு போஸ்ட் பாக்ஸ் தான். So all our prayers are the letters. நம்முடைய வேண்டுதல்கள் அவருடைய put in the post box of Mahadeva Samadhi. You put it there. சாமியுடைய மகா சமாதியில் நீங்கள் போட்டு விட்டால் அதெல்லாம் அவருக்கு போய்விடும். Not only that. அது மட்டும் இன்று. From outside you may not find anything. வெளியிடத்தில் நீங்கள் ஒன்று பார்க்க முடியாது. When you look at the switch board, you don't find anything. அந்த சுவிட்ச் போர்டு பார்த்தால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. Put your fingers there. நீங்க கையை வைத்து பார்த்தால் then you will know electricity. அப்போ உங்களுக்கு நடுக்கம் இருக்கும். Similarly, அது போலத்தான் சமாதி may be ordinary. சமாதி சாதாரணமாக இருக்கலாம். Touch with your forehead. உங்களுடைய முன்னெற்றியால் அதை தொட்டு பாருங்கள். You feel the electromagnetic power of the divine grace of Bhagavan Sri Sai Baba. சாய் பாபாவுடைய அந்த பேர் அருளை உங்களுடைய முன்னெற்றி தொட்டு பார்க்கும் போது நன்றாக நீங்கள் உணர முடியும்.
When you look at samadhi, how is it? In முதலில் அதை உற்று பாருங்கள். It is made up of white stone. அது வெண்கற்களால் ஆனது, கலவை கற்களால் ஆனது. And then there is a jewelry box like thing. அதிலேயே ஒரு ஆபரண பெட்டி இருப்பது போல இருக்கும். The jewelry box has got gold border. அந்த பெட்டகத்தில் ஒரு border தங்க கலரில் இருக்கும். Baba is the most precious jewel for all of us. சுவாமி நமக்கு மிக விலைமதிப்ப முடியாத வைரமணி, வெண்மையாக இருக்கும். What is the border of his dhoti? அவருடைய வேட்டியினுடைய கரை எப்படிப்பட்டது? Gold border. அது தங்க வண்ணம். We have got there. அவற்றையெல்லாம் நாம் இப்பொழுது மகாசமாத சுவாமி, ஸ்ரீரங்கநாத சுவாமி, அனந்த பத்மநாப சுவாமி, அனந்த பத்மநாப சுவாமி, சேஷசயன சாயி, அனந்த சாயி, ஆனந்த சாயி, சச்சசாயி, சத்யசாயி, அபயப்பிரதாயி, அபயப்பிரதாயி, அங்கே உங்க தன் பிள்ளைக்கு அவர் காத்திருக்கிறார். எல்லை உட்படாத கால எடுக்கு உட்படாத அளவு அவர் இங்கேதான் இருக்கிறார். Serpent Swami lies there. ஆறு தலைகளையுடைய பாம்பின் மேல் ஆனந்த சயனாக அவர் படுத்திருக்கிறார். ஆதிசேஷா சுவாமி. சுவாமி thought one ஆதிசேஷ is not enough. ஒன்றே ஒன்று அவருக்கு போதாது. Every one of us is an ஆதிசேஷ. நாம் ஒவ்வொருவரும் ஆதிசேஷம் தான். And in this ஆதிசேஷா Seshapanpu, the bed of Adisesha, the human heart, Sakshasai, Anantasayana, is reclining, is lying down on the bed of your heart, the Adisesha. நம்முடைய மனம் என்ற அந்த மனம் என்ற நம்முடைய அந்த ஆதிசேஷனில் அவர் எப்பொழுதும் நிலையாக படுத்திருக்கிறார். This Adisesha also has six heads. இந்த மனதுக்கும் ஆறு தலைகள் உண்டு. அந்த ஆறு மத மாச்சரியம் சொல்லப்படுகிற ஆறு தலையோடு கூடிய பாம்பு நம்மிடத்தில் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலிருந்து படுப்பார் என்றால் இந்த ஆதிசேஷம் heads will vomit all that is bad in them. அந்த ஆறு தலையில் இருக்கிற கெட்ட குணம் என்ற நச்சுக்கள் தானே உமிழப்பட்டு விடும். So that you will be pure. அப்பொழுது நீங்கள் மிகவும் சுத்தமாக ஆகிவிடுகிறீர்கள். So that you will be safe. அப்பொழுது நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். Because if the poisonous snake is there, it will bite you, you will die. When all the poison is vomited out, you can enjoy kalinga mantra, you can dance and who does the snake. அந்த நச்சு கெடுதலானவை எல்லாம் வெளியே ஊடப்பட்ட பிற்பாடு நாம் தூய்மையாக ஆகிவிடுகிறோம். அப்படி சந்தோஷமாக இருக்கிறோம். Therefore, coming into Puttaparthi, ஆகவே இப்பொழுது Puttaparthi பற்றி நினைத்தால், is coming to Trichy, அல்லது நம்ம திருச்சிக்கு வந்தால், to see Mohana Ranganayaka Swami. மோகனரங்க சாமியை பார்க்கிறோம். Coming to Puttaparthi, இங்கே Puttaparthiக்கு வந்தால், இஸ் எ விசிட் டு திருவேந்திரம் அனந்த பத்மநாப சுவாமி டெம்பிள். திருப்பதி திருவனந்தபுரத்தில் இருக்கிற அந்த சுவாமியை இங்கே நாம் பார்க்கிறோம். பட் டு அவுட்சைட் யூ டோன்ட் ஃபைண்ட் எனிதிங். வெளிப்புறத்தில் நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. தட் இஸ் சிதம்பர ரகசியம். அது சிதம்பர ரகசியம். And you find Bhagavan lying there, Nataraj inside. இங்கே அங்கே
சுவாமி நடராஜா இருப்பார் நினைத்து பார்த்தால். Therefore Mahasamadhi is a combination of Shiva and Vishnu. ஆகவே சமாதி என்பது சிவா அண்ட் விஷ்ணுவனுடைய கூட்டு. இந்த அலங்காரம் இஸ் விஷ்ணு. அலங்காரமாக இருக்கிற போது அவர் விஷ்ணுவாக இருக்கிறார். By granting him boons immediately he is Shiva. நீங்கள் கேட்பதை உடனே தருவதன் மூலம் அவர் சிவனாகவும் இருக்கிறார். So you get two advantages. எனவே இங்கே இரட்டை நன்மை உங்களுக்கு இருக்கின்றன. I do not know how many of your bankers are accountants. உங்களுடைய எத்தனை பேர் பேங்கர் இருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. You will have two types of interest. உங்களுக்கு ரெண்டு வகையான வட்டி கணக்கு உண்டு. You get interest on the savings bank account. Savings bank அக்கௌண்டிலும் வட்டி உண்டு. You get more interest on a fixed deposit. நிலையான ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அதுக்கு தனி வட்டி உண்டு. And you get monthly installment recurring deposit. Recurring deposit தனி. Therefore your repeated visits to Prashant Nilayam is a recurring deposit. You get interest on the ரிகரிங் டெபாசிட். எப்படி உங்களுக்கு கூடுதல் ஒட்டி தருகிறதோ அதே போல திருப்ப திருப்ப நீங்கள் வருவதன் மூலம் கூடுதலான நன்மையை பெற முடியும். Your remembrance experience here is treasured in the passbook of your heart, savings bank account. உங்கள் மனதில் நீங்கள் திருப்பி திருப்பி நினைப்பது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டில் இருப்பது போல. You will get that interest also. அது உங்க இருக்கிறது. Not only that, அது மட்டுமில்லை. In future, எதிர்காலத்தில், in danger, மிகவும் பயங்கரமானது, in difficulty, நிறைய துன்பங்கள், in solving your problems, ஆபத்து காலங்களில், in solving your problems, அவற்றையெல்லாம் தீர்ப்பதற்கு, in coming to your rescue, அவற்றை சுவாமி நின்று காப்பதற்கு, fixed deposit matures. You get that interest. Double rate, 11%. அப்பொழுது ஃபிக்ஸட் டெபாசிட் என்ன நன்மை தருகிறதோ அதை சுவாமி தருவார். Such as I bank rates are different. ஆனால் சுவாமியுடைய பேங்க் இன்ட்ரெஸ்ட் வேறு மாதிரியான. What is interest? என்ன இன்ட்ரெஸ்ட்? 100% இன்ட்ரெஸ்ட். அது 100% வட்டி வீதம் தருவது. Not only that. அது மட்டுமன்று, if you deposit only small amount, few paise, நீங்கள் சில சின்ன தொகை கொடுத்திருந்தாலும், சின்ன அமௌண்ட் கொடுத்திருந்தாலும், you'll get lakhs and lakhs. அவையெல்லாம் லட்சக்கணக்காக உங்களுக்கு திரும்ப வரும். சத்யசாய் டிவைன் பேங்க், சத்யசாய் பேங்க், he has got infinite grace. அவர் எல்லையில்லாத கருணையுடையவர். Infinite mercy. எல்லையில்லாத இரக்கமுடையவர். Therefore by touching the samadhi, ஆகவே நீங்கள் அந்த சமாதியை தொட்டு விட்டால், touching it with your forehead, உங்களுடைய தலையால் தொட்டால், kissing with your lips, அவருடைய திருவடியை நீங்கள் முத்தமிட்டால், touching with your hands, கரங்களால் தொட்டால், you will have peace of mind. Now இப்பொழுது நீங்கள் அதன் மூலம் மன அமைதியை பெறலாம். Savings bank account. அது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். யூ வில் கண்டினியூ டு பீ புட் இன் தி ஹோல் ஆஃப் தி ஃபேமிலி. உங்களுடைய குடும்பத்தினர் அத்தனை பேரும் வந்து அப்படி செய்தால், பை யுவர் ரிபீட்டட் விசிட்ஸ் டு திஸ் பிளேஸ், அடிக்கடி திருப்ப திருப்ப வந்தால், ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட், அது வந்து ரெக்கரிங் டெபாசிட் போல. அண்ட் தட் கிரேஸ் அபவ் ஆல் தட் கம்ஸ் டு அவர் ஹெல்ப், அது நம்முடைய டெபாசிட், அது நமக்கு நம்முடைய உடல் நலத்தை தருகிற போது வேறு வகையான நன்மைகளை தருகிறது. சுவாமி ஆல்வேஸ் கால்ஸ் மீ நில்குமார், நில்குமார். சுவாமி என்னை பார்த்து எப்பொழுதுமே நில்குமார், ஒன்றும் இல்லாத குமார் என்பார். ஹி டெல்ஸ் எவ்ரிபடி, ஒவ்வொருவரும் சொல்லுவார், பேங்க் அக்கௌண்ட் இல்ல, நில்லுதான். அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நில், ஒன்றும் இல்லை. So it will be surprise to you that this man speaks on bank account, banking being a Nilkumar person, sir. Nilkumar bank பத்தி பேசுறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். But Baba said, ஆனா சுவாமி சொல்லுவார்,
What kind of Nil Kumar is he? Nil Kumar, எப்படிப்பட்டவர்? Is R Nil Kumar. Is R Nil Kumar. R Akshaya. R Akshaya. Infinite. Infinite. So with that Akshaya infinite grace, Nil Kumar becomes R Nil Kumar. ஆகவே நில்குமாராக இருப்பவர் பிறகு அவர் இல்லம் இழுத்து வருகிறவராக இருப்பார். நண்பர்களே, சரியான நேரத்தில் நீங்கள் வந்தது நல்ல காரியம். தமிழ்நாடு has shown its, has shown the height of devotion by being here now. சரியான நேரத்தில் இங்கு வந்ததன் மூலம் தமிழ்நாடு உயர்ந்த ஒரு பக்தியை காட்டியிருக்கிறது. He loves Carnatic music. சுவாமி கர்நாடிக் மியூசிக்கை விரும்புகிறவர். And he knows Madras right from the age of 14. சுவாமி தன்னுடைய 14th வருஷத்திலிருந்து தமிழ்நாட்டை பற்றி மெட்ராஸை பற்றி தெரிந்தவர். One day in Kodaikanal he was talking to Varma. ஒரு முறை சுவாமி கொடைக்கானலில் வர்மாவிடம் பேசினார். வர்மா, I know Madras, அப்பா, I know. I visited Madras for last 60 to 70 years. 50 வருஷமா எனக்கு சென்னை பத்தி தெரியும்பா. வர்மா, when I drive my car from Hyderabad to Madras, very fast. Next morning I'll be there. All of the people will be thinking, the driver is a drunkard, so he's driving very fast. பொதுவா அப்படி என்ன நினைப்பார்கள் என்றால், நான் அங்கிருந்து புறப்பட்டால் மிக வேகமாக சென்னை வந்து விடுவேன். சில பேர் நினைப்பார்கள், அதை ஓட்டுகிற காரோட்டி ஒரு நல்ல குடிகாரன் என்று நினைத்துக் கொள்வார்கள். And Swami said, near beach road, I get down from the car. Beach road is now. Car is in the rain. All of them see my dress. Ellore en udaiye paarthaargal. They all say, oh, Bhanumathi is here, Bhanumathi is here. All people come to seashore. Bhanumathi film actress. Ellore Bhanumathi vandu vittar, Bhanumathi vandu vittar endru edike paarka vandu vittargal. And then he goes on telling Varma, that Laz, that Tripikyam, that Thousand Lights Junction, no, not that. I know Madras. சில குறிப்பிட்ட இடங்களை சொல்லி இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும் என்று சுவாமி வர்மாவிடம் சொன்னார். அங்கே லஸ் கார்னர் ஒரு கம்பெனி இருக்கிறது, இருக்கிறதா? சைதாப்பேட்டையில் சச்சானந்தம் இருக்கிறாரா? அதே who will remember our names, our houses, our localities, our cities personally, so definitely other than God. It is such a thing. கடவுளை தவிர வேறு யார் இப்படி அதிகபட்சமான காரியங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்க முடியும்? இவ்வளவு சொல்வதற்கு காரணம் அவரே இறைவன் என்பதனால் தான். I also know Swami calling Dr. Punyavanam. Punyavanam, right? Yes. Punyavanam. Punyavanam. Punyavanam, doctor. Yes. From Coimbatore. Yes, yes. Swami called, hey Punyavanam, what? He called him to come close to him. Punyavanam, say one day Swami arige alaithar. Bring some sarees from Coimbatore. Coimbatore lirundu konjam. சேலை வாங்கி வருக என்றார். That man brings sarees. அவர் சேலையில கொண்டு வந்தார். And Swami said, excellent. நன்றாக இருக்கிறது, நன்றாக இருக்கு என்று பார்த்தார். And Swami looks at me and says, சுவாமி என்னை பார்த்து சொன்னார், I know saree selection sir. எனக்கு சேலை தேர்ந்தெடுக்கவும் தெரியுமாப்பா. I know which color suits whom. யாருக்கு என்ன கலர் சரியாக இருக்கும் என்று தெரியும். I know the quality of cloth. அந்த ஸ்ட்ரக்சர் தரம் எல்லாம் எனக்கு தெரியும். And it distributes sarees from Coimbatore. அங்கே இருந்து வாங்கி எல்லோருக்கும் அதை
வழங்கினார். திருப்பூரில் இருந்து சச்சிதானந்தம் வந்தார். அவர் இப்பொழுது இல்லை. அவர் ஒரு பிரம்மச்சாரி. அவர் நன்றாக பேசுவார், ஆனால் அவர் காது கேட்காது. அவர் எதையும் விட சுவாமியை விரும்புகிறவர். சத்யானந்தி சுவாமி அழைத்தார். சுவாமி அவரை பார்த்து பல வகையாடினார். This man is deaf, can't hear. அவருக்கு இவர் சொன்னது ஒன்றும் கேட்கவில்லை. அவர் கேட்காவிட்டாலும் சுவாமி ஏதோ நல்லது சொல்லுகிறார் என்று சொல்லி போக மகிழ்ச்சி அடைந்தார். சுவாமியை பார்த்து அவர் தொழுதபடியே நல்லது நல்லது சுவாமி என்று சொல்லிக் கொண்டிருந்தார். சாய் மீட்டிங் அந்த கொடைக்கானல் நடந்தது. கிருஷ்ணசாமி என்பவர் சுவாமி கிருஷ்ணசாமி அழைத்தார். விழிப்பாக இருக்க வேண்டும், சரியா செய்யவில்லை. அவரும் சரி சுவாமி சரி சுவாமி என்று சொன்னாரே தவிர அவருக்கும் காது கேட்காரு. அவரை கோபமாக பார்த்தார். சொல்லுவவரை கேட்கவில்லையா, நீயும் செவிடா என்றார். அவற்றையெல்லாம் நினைக்கிறேன் நான். சுவாமியுடைய வாழ்க்கை மிக உயர்ந்த அழகான ஒன்று. அவருடைய வாழ்க்கை அது அவருடைய தகுதிக்கு தக்கபடி இருந்தது. அவரிடத்தில் அத்தனை சுவையாகவும் இருந்தது. சாய் பஜன் என்ற அந்த அதை நாம் பாடினால் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நமக்கு உடம்புக்கு நலம் செய்வது அவருடைய சேவை. இளைஞர்களும் நடுத்தர வயதிலும் இருக்கிறீர்கள். I tell you the secret. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். Totally free. எல்லாம் எல்லாம் விலை இல்லாதது, இலவசம். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், பாடுங்கள் பாடுங்கள், பாடிக்கொண்டே இருங்கள், அது உங்களுக்கு இளமையை தரும். Sing and be safe. பாடுங்கள் சொல்லுகிறேன். Sing and be secure. அது உங்களுக்கு பாதுகாப்பானது. Sing and be blissful. அது உங்களுக்கு அமைதியை தருவது, ஆனந்த தருவது. With Baba, you have got divine life insurance coverage. சுவாமி சொல்வது இளைஞர்களுக்கு சரியான பாதுகாப்பாக இருப்பது பாடல்கள், பஜன். பாதுகாப்பு என்பது இன்சூரன்ஸ், ஆயுள் இன்சூரன்ஸ், காப்பீடு. ஒருவன் இறந்த பிற்பாடு பிள்ளைகள் பெறுவதுதான் இன்சூரன்ஸ். ஆனால் சுவாமியுடைய இன்சூரன்ஸ் வேறு வகையானது. 20-30 பிரீமியம் இல்லை வருஷத்து. இம்மீடியட் பேமெண்ட், உடனே பலன் தருவது. சாய்ராம், you will get payment immediately. சாய்ராம் என்று சொன்னாலே அது மெத்த பலன் தருவது. சாய் பஜன், இம்மீடியட் பேமெண்ட், அதுவும் உடனே பலன் தருவது. நாட் யுவர் சில்ட்ரன், டு யூ ஒன்லி. உங்களுடைய மக்களுக்கு இல்லை, உங்களுக்கே. தட்ஸ் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்.
we are very, very lucky to be Baba devotees. Namellam Baba Vatala irupadarku migavum koduthu vaithavargal, migavum adrishtasaligal. In the whole society, who are the people with satisfaction, contentment, happiness? Who are they? Baba devotees. சமுதாயத்தில் யார் திருப்தியாக இருக்கிறார்களோ, யார் இன்பமாக இருக்கிறார்களோ, யார் என்று கேட்டால் அவர்கள் எல்லாம் பாபாவின் பக்தர்கள். Of all the people who are healthy and look young, Baba devotees. இளைஞர்களாக இருப்பவர்கள் எல்லாம் பாபாவின் டிவோட்டிகள் தான். You are here and your parents, the whole family will be blessed. இங்கே நீங்கள் ஒருவர் பக்தராக இருந்தால் உங்களுடைய குடும்பத்தில் எல்லோருக்கும் பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் இருக்கும். I thank you very much for your kind invitation. உங்களுடைய அன்பான அழைப்புக்கு என்னுடைய நன்றி. It is nearly 8:30. 8:30 ஆகிவிட்டது. Some food outside also may not be available. அவை வெளியே போனால் கிடைக்காத நிலை வரலாம். I don't want you to make this night a Sivaratri night, a night of fasting. அவை இதை விரத நாளாக்க விரும்பவில்லை. But I'm anxious to meet you. ஆனால் உங்களோடு இருப்பதை நான் விரும்புகிறேன். I like to meet you. உங்களை சந்திப்பதை விரும்புகிறேன். I've got so much work at home. வீட்டில் எனக்கு வேலைகள் இருந்தாலும் அங்கே நான் தமிழ்நாடு டிவோட்டி பெற முடியாது. Invitation from Tamil Nadu devotees is an invitation from such a Sai Baba himself. தமிழ்நாட்டவர்கள் அழைப்பு சாமியுடைய அழைப்பாக எடுத்துக்கொள்கிறேன். I cannot say no. என்னால் முடியாது என்று சொல்ல முடியாது. Impossible. என்னால் முடியாது. Therefore, I love you very much. உங்களை எல்லாம் நான் நேசிக்கிறேன். I respect you. உங்களுக்கு நான் மதிக்கிறேன். Have a nice time, 3 days. இது இன்பமான ஒரு 3 நாள். Enjoy Samadhi. இதை நீங்கள் நன்றாக அனுபவிங்கள். You are walking on the land on which God walked. இறைவன் எங்கே நடந்தாரோ அந்த இடத்தில் நீங்கள் நடக்க போகிறீர்கள். You are breathing same air. இறைவன் அவர் is taken in inhalation in breathing by God himself, same air. இறைவன் எந்த மூச்சை எடுத்துக்கொண்டாரோ, எந்த காற்றை நுகர்ந்தாரோ அதே இதை நீங்கள் நுகரப் போகிறீர்கள். You are drinking same water, such as I சாமி வழங்குகிற தூய்மையான அந்த நீரை நீங்களும் உண்ண போகிறீர்கள். You are eating in the canteen prasadam. கேன்டீனில் நீங்கள் சாமி தருகிற பிரசாதத்தை பெறுகிறீர்கள். This is பக்தி மகா திவ்ய க்ஷேத்ரா. பக்தி மகா திவ்ய க்ஷேத்ரா. In பக்தி மகா திவ்ய க்ஷேத்ரா. பக்தி சமாதி இஸ் மகா திவ்ய சமாதி. திவ்ய மகா சமாதி என்பதை நினையுங்கள். The Divya Mahasamadhi is the generator. அது உங்களுக்கு சக்தி அளிப்பது. The Divya Mahasamadhi is waterfall, Niagara waterfall, Bhadraman Mangal project, where the waterfall falls from the top. Niagara Mahasamadhi. And grace falls on you. அருள் என்ற அந்த அருவியை நீங்கள் வரலாம். நயாகரா மாதிரி அது கடைப்படாமல் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். Our father is resting there. நம்முடைய தந்தை அங்கு இருக்கிறார். Our father is waiting for our arrival. நம்முடைய வரவுக்கு அவர் காத்திருக்கிறார். It looks as though he is asking you, have you forgotten my son? நான் மறந்து விடுவேன் என்று நினைக்கிறீரா மகனே என்றார். It appears, my son, don't you come to see me? நீ என்னை வந்து பார்க்க வேண்டாமா? Don't you know that I'm waiting for you here? அம்மாக்கா காத்திருக்கேன் என்பது தெரியாதா? Don't you know I have nothing in this world excepting you, my devotees?
என் அருமை பக்தர்களே, உங்களை தவிர எனக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. Don't you know that I never cared for my health? I give all my time, health and wealth for you. Don't you know that? என்னுடைய உடல்நலத்தை கூட நான் அக்கறை செலுத்தாமல் உங்களுக்காக காத்திருக்கிறேன். உங்களுக்கு அருள் செய்ய தயாராக இருக்கிறேன். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் சுவாமி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவரை உங்களோடு இருப்பதை நான் இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன். கொஞ்ச நேரம் காக்க வைத்ததற்காக நான் வருத்தப்படுகிறேன். உங்கள் முகத்தை பார்க்கும் போது சாயினுடைய மகா சமாதியை பார்த்து உங்களுடைய முகம் என்ற தாமரைகள் மலர்வதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை பார்த்தோட உங்களுடைய முகங்கள் எல்லாம் மறந்த தாமரையாக இருக்கின்றன. தூரத்தில் சூரியன் இருந்தாலும் கீழே இருக்கின்ற இந்த தாமரை மலர்கிறது. அந்த சூரிய ஒளி மலர் மேற்படுகின்றது. சாமியுடைய மகா சமாதி அவருடைய கருணை கிரேஸ். நம்முடைய நெஞ்சங்கள் தான் தாமரை. அது படுகிற போது அவருடைய கிரேஸ் படுகிற போது அது மலர்கிறது. அது மிகவும் வனப்பாக இருக்கிறது. அது அழகாக இருக்கிறது. அதுதான் நான் இங்கே வந்ததனுடைய நோக்கம். Thank you very much. Okay. On behalf of Sukhasai Seva Committee, London and Lokto, Kanjuru and Nalpur, Tamil Nadu, the program showing our affection, I request our dear spiritual minister, the Dagrajan, to give this short program. அரவிந்தலோச்சன ஆர்த்தஜனாவன அரவிந்தலோச்சன ஆர்த்தஜனாவன அரவிந்தலோச்சன சாய்நாராயண சத்யநாராயண ஜனாவன ஜனாவன சாய் நாராயண சத்யநாராயண